ஒரு பக்கம் வெங்காயத்தினுடைய விலை இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடிபி ரொம்ப பெரிய அளவுல சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வேறொரு பக்கம் பார்த்தா தொடர் மழை காரணமாக ரொம்ப விதமான பாதிப்புகள் அப்படின்னு சொல்ற மூன்று இடர்பாடுகள் இப்போது இந்தியாவை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம் ஜிடிபியை பத்தி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் இந்தியாவின் ஜிடிபி நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்தது எப்படி இதை ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பல வல்லுநர்கள் சொன்னார்களே ஏன் இந்திய அரசாங்கம் அதை கேட்கவில்லை இதன் பிறகு நடக்கப்போகும் போகும் மாற்றங்கள் என்ன இந்தியா இதிலிருந்து தப்பிக்குமா தப்பிக்காதா இப்படி பலவிதமான கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் இந்தியாவின் வளர்ச்சி என்பது தொடர்ந்து இரண்டு காலாண்டுகள் வீழ்ச்சி அடைகிறது தொடர்ந்து இரண்டு காலாண்டுகள் இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் புதுமையாக தெரிந்தவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாத நபர்களுக்காக இந்தியாவின் வளர்ச்சி எப்படி இருக்கு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை நம்ம ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க இததான் ஒவ்வொரு காலாண்டு என்று கொண்டிருக்கிறார்கள் இப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபது இதுல இரண்டாவது காலாண்டு என்கிற ஒரு கணக்கில் மிக முக்கியமான நம்முடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது அந்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்முடைய பங்கு நம்முடைய வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கிறது போன காலாண்டுல நம்ம இந்த வளர்ச்சி ஜிடிபியினுடைய வளர்ச்சி எவ்வளவாக இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து சதவீதமாக இருந்தது சோ தொடர்ந்து இரண்டு காலாண்டுகள் போன காலாண்டு ஐந்து சதவீதம் இப்போது நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் இப்படி இரண்டு காலாண்டுகள் நம்ம வளர்ச்சி குறைவாக இருந்தால் அதை ரிசர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதார மந்த நிலை என்று சொல்வார்கள் இந்த பொருளாதார மந்த நிலை ஒரு நாட்டுக்கு வந்துவிட்டால் அடுத்ததா என்னென்ன பாதிப்புகள் வரும் என்று கேட்டால் யார்ட்டையுமே பணம் அதிக அளவு இருக்காது நிறைய விதமான பொருள் என்பது உற்பத்தி செய்ய முடியாது அப்படி உற்பத்தி செய்த பொருட்களை விற்க முடியாது வேலையில்லா திண்டாட்டம் என்பது அதிக இருக்கும் நம்முடைய பணத்தின் வீழ்ச்சி குறைந்து கொண்டே இருக்கும் டாலருக்கு நிகரான அந்த ஒரு விலை அடுத்ததா நம்ம நாட்டுக்குள்ளேயே நிறைய விதமான உள்நாட்டு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதுதான் பொருளாதார மந்த நிலை இவ்வளவு வருடங்களாக பலவிதமான நாடுகளில் உணர்த்திய உண்மை என்று சொல்லலாம் சோ நம்ம நாடு மட்டும்தான் இப்படி பொருளாதார மந்த நிலைமையில் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் உலகத்தில் இருக்கும் பல நாடுகளுக்கும் இந்த பொருளாதார மந்த நிலை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஆறு வருடங்களுக்கு இல்லாத பொருளாதார மந்த நிலை இப்போது சீனா என்கிற நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது சரி இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி வருவதற்கான காரணம் காரணம் என்ன அதுதான் நம்ம பார்க்கணும் இந்த வீழ்ச்சிக்கான தொடர்ச்சியான காலாண்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தாலே இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன என்பது நமக்கு தெரிந்துவிடும் முதல் விஷயம் எங்க இருந்து தொடங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் ஒரு காலாண்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறது வருது இந்த தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய அந்த ஒரு ரிப்போர்ட்ல தான் நம்முடைய ஜிடிபி குறைந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று பல வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் ஐஎல் அண்ட் எஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஒரு நிறுவனம் என்று சொல்லலாம் இந்த ஐஎல் அண்ட் எஃப்எஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி திவான் ஹவுசிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதெல்லாம் பற்றி நம்ம கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் என்னன்னா எனக்கு எஸ்பிஐ தெரியும் ஹெச்டிஎஃப்சி தெரியும் ஐசிஐசிஐ தெரியும் இந்த திவான் ஹவுசிங்னா என்ன இல்லாட்டி ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் லோன் டிபார்ட்மெண்ட்னா என்ன இது எப்படி இயங்குகிறது இந்த ஒரு ஒரு கேள்வியும் நம்ம மனசுல வர வேண்டும் இந்த கேள்விக்கான பதில் மொத்தமாக நம்ம நாட்டில் இரண்டு விதமான வங்கிகள் இல்லாட்டி நமக்கு கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் இருக்கின்றன ஒன்று வங்கி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் என்று சொல்லலாம் இந்த வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் ஆங்கிலத்தில் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்பிஎஃப்சி இதை தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட வேண்டும் அதாவது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை படிக்க நினைக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் என்பிஎஃப்சினா என்ன அது இந்தியாவின் முதுகெலும்பாக எப்படி செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நான் பேங்க்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இவங்க தான் நிறைய விதமான லோன் என்பதை கொடுக்கிறார்கள் நிறைய விதமான லோன் அது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எம்எஸ் எம்இஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் நம்ம நார்மலாக பார்க்க போகிற சின்ன கம்பெனிகள் ரொம்ப மிடில்ல இருக்கிற இந்த கம்பெனிகள் இந்த நிறுவனங்கள் இவைகளுக்கு எல்லாமே யார் தான் ஃபினான்ஸ் கொடுக்கறது இந்த வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் என்று சொல்லலாம் ஸோ இவங்க எப்படி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஃபாஸ்டா கொடுப்பாங்க இதுதான் இவங்களுடைய ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இது நார்மலாக தெரிய வேண்டும் என்றால் ரொம்ப டெப்த்தாலாம் நம்ம போக வேண்டாம் சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்க வேண்டும் நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க இந்த காருக்காக லோன் அப்ளை பண்ண போறீங்க உங்ககிட்ட பணம் கிடையாது ஸோ நீங்க என்ன செய்வீங்க லோன் அப்ளை பண்றதுக்காக ரெண்டு விதமான நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் ஒன்னு வங்கி இன்னொன்று வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் இந்த வங்கியில நீங்க உங்க அப்ளிகேஷனை கொண்டு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது தினங்கள் ரொம்ப நாள் நீங்க ப்ராசஸிங் எல்லாமே இருக்கும் இருபதுலேருந்து இருந்து முப்பது தினங்களுக்கு தான் உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறது தெரிய வரும் இன்னொன்று இருக்கு வங்கி அல்லாத நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிதி நிறுவனம் என்ன செய்யும் உடனே உங்களுக்கு ஒரு லோனை கொடுக்கும் ஏன்னா இது கவர்மெண்ட் அவங்களுக்காக இந்த லோன் கொடுத்து வாங்குவதற்காக மட்டுமே அமைக்கப்பட்டது தான் இந்த வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்தியன் அரசாங்கம் இல்லாட்டி இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிலாம் சொல்றோம் பாருங்க இவங்களின் தான் இந்த வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள் எல்லாமே வருகிறது இவங்க நிறைய லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இந்த லோன் நிறைய பேர் வாங்கிட்டு இந்திய நாட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க நிறைய பேர் வந்து இந்த லோனை வாங்க முடியாமல் இந்த என்பிஎஃப்சி அப்படிங்கிற இந்த நிறுவனங்கள் அல்லோல் பட்டு கொண்டு இருக்கின்றன ஸோ இந்தியாவின் பணம் நிறைய பேருக்கு கடனாக போயிருக்கிறது அந்த கடன் திரும்பி வரவில்லை வங்கிகள் வழியாக கிடையாது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் வழியாக இதுதான் முதல் காரணம் இந்தியாவின் ஜிடிபி இந்தளவு சரிவதற்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லும்போது திவால் ஹவுசிங் திவால் ஆயிருச்சு ஐஎல்எண்ட் எஃப்எஸ்ல ரொம்ப விதமான பிரச்சனைகள் வந்தது அடுத்ததாக இந்திய அரசாங்கம் மெக்யூர் பண்ணாங்க கொஞ்சம் கடன் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி இந்திய அரசாங்கம் அடுத்ததான் இந்த நிதி நிறுவனங்களை வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களை ரொம்ப பெரிய அளவில் கை கொடுப்பதற்காக ரொம்ப பெரிய நம்மகிட்ட இருக்கிற பணத்தை அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுப்பாங்க மறுபடியும் நீங்க கடன் கொடுங்க ஏன் கடன் கொடுக்கணும் இதுதான் அடுத்த கேள்வி இந்த கடன் கொடுக்கவில்லை என்றால் மனிதர்கள் நார்மலாக இருக்கிறவங்க இந்த மிடில் கிளாஸ்லாம் இருக்கிறவங்க யாருமே அதிகமான பொருட்களை ஆடம்பர பொருட்களை வாங்க மாட்டார்கள் ஸோ நம்ம ஜிடிபி வீழ்ந்ததற்கான இரண்டாவது மிக முக்கிய காரணத்தை பார்க்க போகிறோம் அதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க டிமாண்ட் அப்படின்னா தேவை சப்ளைனா அந்த தேவைக்கு தேவையான பொருளை சப்ளை பண்ணுறது அவ்வளோதான் ஸோ இந்த டிமாண்ட் எப்போது ஒரு டிமாண்ட் ஏற்படும் ஒன்று அந்த பொருள் ரொம்ப தரமான பொருளாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப தேவையான ஒரு பொருளாக இருக்க வேண்டும் இது இரண்டும் அல்லாத ஒரு டிமாண்டை ஏற்படுத்தலாம் அது ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பெரிய பணம் நம்மகிட்ட இருக்குது ரொம்ப கூடுதலான பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு செலவு செய்வதற்கு நிறைய மனிதர்களுக்கு ஒரு காரணம் தேவை அந்த காரணமாக இந்த டிமாண்டை

கார் வாங்கலாம் வேற எதுவுமே வாங்க முடியாது ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு நீங்க கார் மட்டும் வாங்கலாம் வேற எதுவும் வாங்க முடியாது மெதுவா எனக்கு திருப்பி தந்தா போதும் சோ மனிதனின் ஆசை கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல உரு பெறும் ஒண்ணு மனைவி கேட்பாங்க அவங்கள்கிட்ட கார் வந்துருச்சு நீங்க கார் வாங்குறீங்களா இல்லாட்டி கணவன்களுக்கு சின்னதா ஒரு யோசனை வரும் அவனே கார் வாங்கிட்டா நம்ம ஏன் கார் வாங்கக்கூடாது குழந்தைகளுக்கு திடீர்னு ஒரு யோசனை வரும் அப்பா அவங்க எல்லாம் கார் வச்சிருக்காங்க நம்ம ஏன் கார் வைக்கல இந்த மாதிரியான யோசனைகள் வரும்போது நம்ம கிட்ட பணமும் வரும்போது நம்ம என்ன செய்வோம் கடன் வாங்கி இந்த கார் என்பதை ஆடம்பர பொருட்களை வாங்குவோம் அந்த கார் அப்படிங்கிறது டிமாண்ட் தேவையே கிடையாது ஆனால் அந்த தேவையை உருவாக்கியது கடன் என்கிற ஒரு சின்ன சமாச்சாரம் தான் தான் இந்த கடன் கொடுப்பதற்காக நிறைய நிறுவனங்களை நிதி நிறுவனங்களை இந்திய அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் எல்லா நாட்டு அரசாங்கங்களும் வைத்திருக்கின்றன இப்போ உங்களுக்கு ஏன் இந்த கடன் கொடுக்குறாங்க என்பது தெரிந்திருக்கும் சோ என்பிஎஃப்சி இப்படி கடன் கொடுக்கறாங்க நார்மலா ஒரு டிமாண்ட் என்பது கிரியேட் செய்யப்படுகிறது அந்த டிமாண்ட சப்ளை பண்றதுக்காக நிறைய கம்பெனிகள் நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய கார் உற்பத்தியை செய்கிறார்கள் இப்படித்தான் இது ஒரு சைக்கிள் ஒரு செயின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் நான் வேறொரு விஷயத்த சொல்றேன் டிமாண்ட் ரெண்டு விதம் அப்படின்னு சொன்னேன் ஒன்று அதனுடைய பொருள் தேவை அதிகமான தேவையாக இருக்கும் நிறைய நாடுகளுக்கு இல்லாட்டி நிறைய விதமான மனிதர்களுக்கு அது தேவைப்படும் ஒரு பொருளாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் டிமாண்டா இருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் அப்படிங்கறத கொஞ்ச நேரம் தான் நம்மளால ஸ்டிமுலேட் பண்ண முடியும் கொஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான் அதுக்கு அதனுடைய டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ப வைக்க முடியும் ஸோ நார்மலா இந்தியாவின் பொருட்கள் ரொம்ப பெரிய அளவுல பல நாடுகளுக்கு தேவை இல்லாமல் இருக்கிறது உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இதுதான் மூன்றாவது முக்கியமான ரீசன் முதல் ரீசன் நம்ம நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இரண்டாவது ரீசன் டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இந்த கடன் கொடுப்பதால் எப்படி ஏறி இறங்குகிறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாகவே நம்ம இந்த செய்தியை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வேலை கிடையாது அப்படியே வேலை இருந்தாலும் ஐந்து நாட்கள் விடுமுறை கொடுத்துட்டு இரண்டு நாட்கள் மட்டும்தான் வேலை செய்ய வைக்கிறார்கள் அப்படி நிப்பாட்டிட்டாங்க ரொம்ப ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிட்டாங்க ரொம்ப நிறைய விதமான வேலை இல்லா திண்டாட்டம் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை ரொம்ப அளவில் பாதித்தது இந்த ஆட்டோமொபைல் கிரியேட் பண்ற கார் அந்த கார் டிமாண்ட் வெளிநாடுகளில் ரொம்பவே குறைவாக இருக்கிறது ஸோ அந்த டிமாண்ட் ரொம்பவே வெளியில் குறைவாக இருப்பதால் அதை எங்கவே வித்து தீர்க்கணும் இந்தியாவுக்குள்ளேயே வித்து தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இந்தியாவுக்குள்ளேயே அதை விற்று தீர்க்க வேண்டும் என்றால் இந்தியர்களிடையே பணம் என்பது இருக்க வேண்டும் இந்தியர்களிடம் இப்போது பணம் இருக்கிறதா கிடையாது ஏன்னா அந்த பணத்தெல்லாம் வாங்கி யார் யாருக்கு கடன் கொடுத்துட்டாங்க இந்த என்பிஎஃப்சி அப்படிங்கிறவங்க பல மனிதர்களுக்கு பல நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்து விட்டார்கள் அந்த கடன் திரும்பி வந்ததா கிடையாது சோ திரும்பி வராதனால அந்த பணத்தை வச்சு வேற யாருக்கும் எந்த ஒரு உபயோகமும் கிடையாது சாதாரண மக்களுக்கும் அந்த பணம் வந்து சேர்வது கிடையாது எனவே இந்த சாதாரண மக்களால் இந்திய மக்களால் இந்தியாவில் உற்பத்தியாகும் வாகனங்களை வாங்க முடியாது இந்தியாவில் வாகன உற்பத்தி பாதிக்கிறது இந்த பாதிப்பினால் பல நிறுவனங்கள் ஓகே நம்ம கார் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்ற அறிவிப்பை கொடுக்கிறார்கள் அந்த அறிவிப்பு காரணமாக ரொம்ப பேர் வேலையில்லா திண்டாட்டத்தில் வருகிறார்கள் சோ நான்காவது மிக முக்கியமான ரீசன் இந்த வேலையில்லா திண்டாட்டம் என்று சொல்லலாம் ஆல்ரெடி இந்தியால நிறைய பேருக்கு வேலையில்லா திண்டாட்டம் என்பது இருந்து வருகிறது இப்ப புதுசா

இந்த இடத்துல வாகனத்துக்கு மட்டும் டிமாண்ட் என்பது குறையாது நம்ம யூஸ் பண்ற சின்ன பொருள் அது ஒரு டூத் பேஸ்டா கூட இருக்கட்டுமே அதற்கும் டிமாண்ட் குறையும் ஏன் என்று சொன்னால் வேலையில்லா திண்டாட்டம் ஆல்ரெடி இருக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸும் வருது ஸோ நார்மலாக நம்ம என்ன யோசிப்போம் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஒட்டு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க தான் ஸோ இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஓகே நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் நமக்கு ஜாப் வந்து சரியான அளவில் இல்லை எனவே நம்ம என்ன செய்ய வேண்டாம் அதிக அளவு பணத்தை செலவழிக்க வேண்டாம் இப்போ ஒரு வீடு கெட்ட வேண்டாம் இப்போ ஒரு வாகனம் வாங்க வேண்டாம் ஒரு மாதத்தில் நம்ம இப்போ இருபதனாயிரம் ரூபாய் பட்ஜெட் போட்டு வச்சிருக்கோம் கிடையாது அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் சுருக்குவோம் எங்கேயாவது கொண்டு சேவிங்ஸா போடுவோம் தங்கத்தை வாங்கி வைப்போம் இப்படின்னு சொல்லி நார்மலா நமக்கு தேவைப்படுற சில பொருட்களை கூட அது டிமாண்ட் இல்லை எனக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்து விடுகிறோம் வேலையில்லா திண்டாட்டமும் இந்த ஜிடிபியின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கிறது அடுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இந்த கவர்மெண்ட் உள்கட்டமைப்புக்காக நம்முடைய அரசாங்கம் என்பது நம்முடைய உள்கட்டமைப்புக்காக இல்லாட்டி நிறைய விதத்தில் இப்ப நூறு நாள் வேலை திட்டம்லாம் எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான் பணம் தருது அந்த கவர்மெண்ட் அரசாங்கம் பணம் தருவதால் நம்மட்ட இந்த நூறு நாள் வேலைக்கு போறவங்க கிட்ட எல்லாமே பணம் இருக்கு ஏதாவது பொருட்களை வாங்குகிறார்கள் ஸோ கவர்மெண்ட்ட அரசாங்கத்திடம் பணம் இல்லாமல் இருக்கும்போது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை அவர்களால் அமல்படுத்த முடியுமா அதனால இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நாங்கள் ஒரு ஐம்பது நாள் வேலை திட்டமாக குறைக்கிறோம் என்று சொன்னால் யாராவது ஒத்துக்கொள்வீர்களா கிடையவே கிடையாது ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அரசாங்கம் செலவழிக்கும் அந்த ஒரு தொகை குறைய குறைய கவர்மெண்டின் ஜிடிபி நம்ம இந்திய அரசாங்கத்தின் இந்தியாவின் ஜிடிபி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அரசாங்கத்தின் அந்த செலவு எப்போதெல்லாம் மீண்டும் குறைகிறது என்று கேட்டால் நம்ம ஒரு இடத்துல ரிசர்ஷன் இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவுல கடன் கொடுக்க முடியல பணம் என்பது ரொம்ப பெரிய அளவுல சுணுக்கமாக இருக்கிறது என்ன செய்வாங்க பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்காக சின்ன ஆஃபர்ஸ் தருவாங்க நீங்க எப்படியாவது அதாவது நம்ம சேமித்து வைத்திருக்கும் பணத்தை வெளியில எடுப்பதற்காக நான் முதலே சொன்னேன் மிடில் கிளாஸ் அளவுங்களா வேலை இல்லாம இருக்கும் போதெல்லாம் அந்த பணத்தை சேமித்து வைப்பார்கள் தேவையான அளவுக்கு நம்ம சேமிச்சு வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை எப்படியாவது வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க அதற்காக நம்ம இந்திய அரசாங்கம் என்னென்ன முயற்சியில் ஈடுபட்டது ஒண்ணு கார்பரேட் வரியை ரத்து செய்தார்கள் ஒரு முப்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைத்தார்கள் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜிஎஸ்டி வரியை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடி ஒழுங்குபடுத்தினார்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க ரொம்ப பெரிய வரியை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த நேரத்தில் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா வரியை குறைக்கிறோம் கார்ப்பரேட் வரியை குறைக்கிறோம் ஏற்றுமதி வரியை குறைக்கிறோம் ஜிஎஸ்டி வரியை கொஞ்சமாக குறைச்சி எல்லாருக்குமே அது சாதகமா இருக்கும் ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி வரியை குறைக்கிறார்கள் வரியை குறைக்கும் போது கவர்மெண்ட்டுக்கு என்ன நடக்கும் கவர்மெண்ட்டுக்கு தேவையான பணம் கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த வழியாக இரண்டு லட்சம் கோடி என்பது நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கு கிடைக்காமல் போனது இரண்டு லட்சம் கோடியை எப்படி கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ணுவாங்க அவங்களுடைய செலவீனங்களிலிருந்து குறைப்பார்கள் செலவீனங்களில் இருந்து குறைப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கவர்மெண்டை நம்பி இருக்கிற பொதுத்துறை இருக்கும் பாருங்க இந்த பொதுத்துறையை தனியாருக்கு விற்பதற்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த பொதுத்துறையில் இருக்கும் நிறைய மனிதர்கள் இந்த சேலரி கொடுக்குறாங்க பாருங்க அவங்களெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக இவங்க ட்ரை பண்ணுவாங்க இப்போ உங்க மனசுல வர வேண்டியது பிஎஸ்என்எல் ஏர் இந்தியா இல்லாட்டி இந்த பொதுத்துறை வங்கிகளை ஒன்றாக இணைப்பது இந்த மாதிரியான சில நடவடிக்கைகள் உங்க ஞாபகத்துக்கு வந்திருந்தா ஓகே இந்தியாவின் பொருளாதாரத்தை பத்தி நமக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் நான் சொன்ன வர வேண்டிய அந்த வரி கொஞ்சமா குறைக்கப்படுகிறது பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்காக இதன் காரணமாக செலவீனங்களை இந்திய அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது இந்த செலவீனத்தை குறைப்பதற்காக நஷ்டத்தில் இயங்கும் இந்தியாவின் சில பொதுத்துறை நிறுவனங்களை அவங்க யாருக்கு கொடுக்க போறாங்க தனியாருக்கு கொடுக்க போறாங்க இது எல்லாமே ஒரு சைக்கிள் தான் இது நல்லதா கெட்டது அப்படிங்கறத யோசிக்கணும்னா நம்மளுடைய பொருளாதாரம் என்ன அப்படிங்கறத நம்ம படிக்கணும் நான் இந்த அஞ்சு விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க 1 என்பிஎஃப்சி அடுத்தது டிமாண்ட் அண்ட் சப்ளை மூன்றாவது வேலையில்லா திண்டாட்டம் நான்காவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வழியாக நமக்கு எப்படி வேலையில்லா திண்டாட்டம் வந்தது ஐந்தாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது லாஸ்டா நான் சொன்ன பாயிண்ட் தான் கவர்மெண்ட் பெண்டிங் அரசாங்கத்தின் செலவீனங்கள் இது எல்லாமே தெரிந்து கொண்டால் இந்திய அரசாங்கம் எப்படி இயங்க போகிறது அடுத்ததா இந்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எப்படியதாக இருக்கும் என்பது உங்களாலேயே யூகிக்க முடியும் சப்போஸ் உங்களால் யோகிக்க முடியலன்னா கொஞ்சம் யோசிச்ச பிறகு நீங்க கீழே கருத்துக்களாக தெரிவிங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட டீடைல்ஸ் வேணும் இன்னும் எத்தனை மாதங்களுக்கு பிறகு இந்த பொருளாதார மந்த நிலையில் இருந்து இந்தியா விடுபடும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு வந்தா கீழே கருத்துக்களாக தெரிவியுங்கள் நிச்சயம் தமிழ் பட்சம் சார்பாக அந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்